வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இந்த நாட்டில் எதை பற்றி பேசாமையே இருக்காங்களோ அதை பற்றி பேச போகிறோம். அது என்னது அப்படின்னா, தலித் மக்களின் சமூக உரிமை பற்றியும் அரசியல் உரிமையை பற்றியும் பேசுகிற அதே சூழ்நிலையில், இந்த உரிமைகளுக்கெல்லாம் துணை நிற்க வேண்டிய பொருளாதார உரிமையை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. அதாவது குறிப்பாக நிதி உரிமை பற்றி. இந்த நிதி உரிமையை பற்றி பேசுகிறது ஏன் அவசியம்னா, ஒன்று, அவங்களுக்கான நிதி அவங்களுக்கு போய் சேர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு புறம், இன்னொன்று, அவங்க பேரை சொல்லி 1000 கோடிகளை பல பேர் தின்னுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். அப்படி என்ன இது நிதி உரிமை? இப்படி ஏதாச்சும் இருக்கா தலித் மக்களுக்கு அப்படின்னா, SCSP அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்கெடியூல் காஸ்ட் சப் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு 1979 இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது இருக்குது. அதாவது 1974 பழங்குடி மக்களுக்கு இதே போல் ட்ரைபல் சப் பிளான் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து 5வது 5ஆம் ஆண்டு திட்டத்தில் கொண்டு வந்தது. அது அதையொட்டி அதே மாதிரி பட்டியல் வகுப்பை சேர்ந்த மக்களுக்கு 1979 கொண்டு வந்தாங்க. இது இந்த விதி என்ன விதி அப்படின்னா, இப்போ பட்ஜெட் 100 ரூபாய்க்கு அப்படின்னா, இந்த நாட்டிலையோ இல்லை ஒரு மாநிலத்திலையோ தலித் மக்கள், அதாவது பட்டியல் வகுப்பு சேர்ந்த மக்களுக்கு ஜனத்தொகை வந்து 20% அப்புறம் இருந்துச்சுன்னா, அந்த பட்ஜெட்லேயும் 20 ரூபாய் ஒதுக்கணும். 100 ரூபாய் பட்ஜெட்னால் 20 ரூபாய் இவங்களுக்கான திட்டத்துக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் 79, யோசிச்சு பாருங்கள், 42 வருஷம் ஆச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்து. ஆனால் இதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் இருக்குது. அதுவும் மாநில அளவில் பார்த்தா, இதில் வந்து இதை யூஸ் பண்ணி மற்ற திட்டங்களுக்கெல்லாம் காசு போடுறது தான் மிச்சமாக இருக்கும் இல்லையா. தலித் மக்களுக்கு தேவையான திட்டங்களும் வர்றதில்ல, திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுற பணமும் செலவு பண்ணப்படுறதில்ல உருப்படியாக. அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 1979 கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாலும் 2006-07 அப்புறம்தான் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் அவங்கவுங்க பட்ஜெட்டில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 27 மாநிலத்தில் மொத்தமாக வச்சுருக்காங்க. இதை வந்து 2012 சுகாதிய தோராட் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிது மத்திய அரசு. அந்த மத்திய அரசு கமிட்டி அமைச்சதில் அவர் நிறையா பிரச்சனைகளை கண்டுபிடிச்சார். அது என்னென்ன பிரச்சனைகள்னு நம்ம வகைப்படுத்திட்டு நம்பூரில் சங்கதி எப்படி சிரிக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் பிரச்சனை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நோஷனல் அலோகேஷன், அதாவது அலோகேட் பண்ணுறது 20 ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்ட்ஸ்லாம் இந்தந்த திட்டத்துக்கு 20 ரூபா அப்படின்னு எழுதிடுவாங்க மொத்தமாக. ஆனால் அதுக்காக யாருக்கும் எந்த யூஸும் இருக்காது. கடைசி வரைக்கும் அது சும்மா அக்கௌண்ட்ஸில் மட்டும் அந்த 20 ரூபா இருக்கும். இதுதான் நோஷனல் அலோகேஷன், பேருக்கு அலோகேட் பண்ணுறது அப்படின்றத நோஷனல் அலோகேஷன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்டர் பட்ஜெட்டிங், அதாவது தேவையான ஸ்கீமுக்கெல்லாம் தேவையான அளவு காசே தரது கிடையாது. ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து உங்கள் சைக்கிளெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நான் எல்லா அக்கௌண்ட்லையும் 1 ரூபா போட்டு விட்டேன்னா, அந்த 1 ரூபாய் வச்சுட்டு யாரும் என்ன பண்ணுவீங்க, காத்து கூட அடிக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி ஸ்கீமுக்கு தேவையான அளவுக்கு அண்டர் பட்ஜெட்டிங் பண்ணுறது. இன்னொன்று அண்டர் யூட்டிலைசேஷன், அதாவது 100 கோடி 200 கோடி ஒதுக்கிடுறது, ஆனால் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 2019 ஆகஸ்ட்டில் எதிர்கட்சி தலைவர் வந்து நம்ம முதலமைச்சரை பார்த்து கேட்டார், ஏன் வருஷம் எதையுமே யூட்டிலைஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க ஒதுக்குற நிதியெல்லாம் அப்படின்னு. மனசு கொஞ்சம் கூட வலிக்காமல் நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, இந்த திட்டங்களுக்கெல்லாம் யார் வந்து பெனிஃபிஷியரியை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் அதாவது இதுலேருந்து பலனடைகிறவங்க யாரும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லியிருக்கிறார். இது போல் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருஷ பட்ஜெட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, 100 கோடிகள் நாங்கள் வந்து செலவு பண்ணலாம் திருப்பி அனுப்புகிறாங்க. இதில் சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றிய அரசும் சில திட்டங்களுக்கு காசு கொடுக்குது, 100 கோடிகள் கொடுக்குது. அதில் பாதிக்கு மேலே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, எங்களுக்கு வந்து யார் ஆள் பார்த்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு பலனடைய வைக்கணும்னே தெரியல, இல்லை வந்து டேட் முடிஞ்சு போச்சு டைம் முடிஞ்சு போச்சுன்னு வருஷத்துக்கு வருஷம் 100 கோடி அமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்த வேண்டிய டிபார்ட்மெண்ட் இது அப்படின்னா, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை. இந்த நலத்துறை வருஷம் பாலிசி நோட் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுது. அதாவது பாலிசி நோட்னா, இந்த வருஷத்துக்கான கொள்கை முடிவுகள் என்ன, எதை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வெளியிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வெப்சைட், தமிழ்நாடு வெப்சைட்டில் போய் இந்த பாலிசி நோட்டை கடைசி 10 வருஷம் டவுன்லோட் பண்ணுங்கள். 2010-11 2019-20 இல்லை 2020-21 வரைக்கும் கூட டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ட்ரடக்ஷன் முன்னுரை தருவாங்க இல்லையா, நாங்கள் இதையெல்லாம் வந்து முன்னெடுக்க போகிறோம், எதையை நோக்கி நகர போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தில் கொடுப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூதுகவும் படம் தான் ஞாபகம். என்ன அப்படின்னா, பாபி சிம்மா வந்து கேட்பார்,
என்ன சார் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதை ஏன் சார் படிச்சுக்கிட்டு தேதியை மாற்றி ஒரே செய்தி டெய்லி விற்கிறாங்க அப்படின்னு. 10 வருஷம் பாலிசி நோட்லேயும் முன்னுரை ஒரே முன்னுரை தான், இத்தனை சதவீதம், அதாவது 20% தலித் மக்கள் இங்கே இருக்கிறாங்க, பட்டியல வகுப்பை சேர்ந்தவங்க, அவங்க வந்து கல்வியில் இவ்வளோ பின்தங்கியிருக்காங்க, லிட்ரஸி ரேட் அது வந்து பொது சமூகத்துலேருந்து இவ்வளோ பின்தங்கியிருக்கிறாங்க, அது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா மற்றது எல்லாத்தையும் நிலம், நில உடைமை, வீடு, விவசாயம், அப்புறம் வந்து தீண்டாமையெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சுல இங்கே. வெறும் அந்த கல்விக்கு அதுவும் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிற ஒரே ஒரு வரி மட்டும் இருக்கும், அதுதான் 10 வருஷமாக இருக்குது, அதை மாற்றவே இல்லை அவங்க. சரி, இப்போ என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அப்படியே மலைச்சு போயிடும். தீண்டாமை பெரிய கொடுமை நம்ம ஊரில். இப்போ ரீசெண்டாக வந்து தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க, 33 டிஸ்ட்ரிக்டும் போட்டாங்க, அதில் 20 டிஸ்ட்ரிக் தான் ரிப்ளையே பண்ணாங்க, மிச்சம் 13 வந்து யாரை நீ யாரை வந்து கேள்வி கேட்குற அப்படின்ற மாதிரி சும்மா ஜாலியாக இருந்துட்டாங்க. வெறும் 20 டிஸ்ட்ரிக் ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 640 கிராமங்கள் இன்னுமே தீண்டாமையை பழகிட்டு வருது. அதாவது என்ன, ஊர் சரியாக இருக்குது, இரட்டை கோளைய முறை இருக்குது, இந்த மாதிரி தீண்டாமையை நிறுவனமயப்படுத்தி 640 வில்லேஜ் பின்பற்றிட்டு வருது அப்படின்னு தெரியுது. இது வெறும் 20 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு, 33 டிஸ்ட்ரிக்ட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தால் 1000க்கு மேலே போயிருக்கும். அப்போ தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு எவ்வளோ நிதி இதுலேருந்து ஒதுக்கணும், ஏன் நீங்கள் என்ன நினைப்பீங்க, அப்படியே 100 கோடி 200 கோடின்னு யோசிப்போமா இல்லையா, எவ்வளோ ஒதுக்கிறாங்க தெரியுமா, 82 லட்சம். அதாவது 1000 வில்லேஜுகளில் நீங்கள் தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்கு 82 லட்சம். நீங்கள் அப்போலோவில் இட்லிக்கு செலவு பண்ண காசில் பாதி காசு இது, அதாவது 1.5 கோடி மக்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு தனி மனுஷனுக்கு 3 மாதம் சோறு போடுறதுக்கு எவ்வளோ காசு கட்டிங்களோ அதில் பாதி கூட நீங்கள் செலவு பண்ணல. அவ்வளோ வந்து இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜுக்கு வந்து 8000 ரூபா கணக்கு வருது ஒரு கிராமத்துக்கு. 8000 ரூபா வச்சுட்டு என்ன தீண்டாமை, என்ன நீங்கள் ஆணாதிக்கம், வர்க்கம், இந்த விவசாயத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே ஒழிச்சிடலாம். 8000 ரூபா வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரில எவனுக்குமே. அந்த லெவலில் சூப்பராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த தீண்டாமையில் இன்னொரு பெரிய அங்கம் என்னென்னா வன்கொடுமை, அதாவது அதுக்கு தடுக்கிறது தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. அதை எந்த அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கே தெரியும். லாக்டவுன் காலத்தில் வன்கொடுமைகள் அதிகமாக பரவலாக நம்ம பார்த்தும் கூட யாருமே தண்டிக்கப்படலை. அதாவது சொல்லப்போனால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு வந்து 2வது இடம் வைக்குது, ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். எதில் அப்படின்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படியே வந்து நிரபராதியாக வெளியே வரதில் தமிழ்நாடு வந்து லீடிங்கில் இருக்குது. நம்மளே பார்த்துருக்கோம், இங்கே வந்து ஒரு பெரிய ஆணவ கொலை நடந்தது, அது ஊரே தெரிஞ்சுது, அதை எல்லோரும் 3 வருஷம் பார்த்தோம். ஆனால் அந்த பாவப்பட்ட அப்பா ஒரு 3 வருஷம் கழித்து வெளில வந்துட்டார், அதுதான் நிலமை. அது ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்காக அமல்படுத்தப்படவில்லை. சரி, அந்த சட்டம் அமல்படுத்துறதுக்கு இதிலேருந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோனா 11.80 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நல்ல அமௌண்ட்டு தான், 11.80 கோடி நல்ல அமௌண்ட்டு தான். ஆனால் இந்த நிதியை பயன்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது, அதாவது ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் இந்த நிதியை எப்படி பயன்படுத்தணும், இந்த சட்டத்தை எப்படி அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த கமிட்டி எவ்வளோ சூப்பராக வேலை செய்யுதுன்னு தெரியுங்களா, செப்டம்பர் 2020 ஹைகோர்ட்டில் நம்ம எடப்பாடி சாமியோட ஆட்சி என்ன ஒத்துக்குச்சு அப்படின்னா, 2013 ஒரு மீட்டிங் கூட நாங்கள் இந்த கமிட்டியில் நடத்தலை அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்குச்சு. யோசிச்சுக்கோங்க, கடந்த 8 வருஷமாக ஒரு மீட்டிங் கூட போடாத கமிட்டிக்கு நம்ம வந்து 12 கோடி கிட்ட கொடுத்துட்டு இவங்க தீண்டாமையை ஒழிப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். சரி, தீண்டாமையை விடுங்க, அந்த தீண்டாமையை நம்ம தீண்டாவதே கிடையாது. சரி, அடுத்த துறை என்ன துறை அப்படின்னு பார்த்தோம்னா லேண்டு. இங்கே வந்து எல்லாத்துக்குமே தெரியும், தலித் மக்கள் பெருவாரியாக நிலமற்றவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு புள்ளி விவரத்தோடு சொல்லணும்னா, அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் 2015-16, அதாவது வேளாண்மைக்கு ஒரு சென்சஸ் எடுப்பாங்க, அதன்படி பார்த்தா இங்கே 20% இருக்கிற தலித் மக்கள் வெறும் 7.8% விளைநிலங்களை தான் கையில் வச்சுருக்கிறாங்க. 7.8%, நீங்களே யோசிச்சுக்கோங்க, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க, அதில் 3 பேர் 4 பேர் வந்து நல்லா சூப்பராக எல்லோரும் ஒவ்வொரு ரூமில் இருக்கிறீங்க, ஒருத்தரை மட்டும் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில், அதுவும் பாதி ஸ்டோர் ரூமில் எல்லா ஜாமானோடையும் சேர்த்து அடைச்சி வைக்கிறீங்கன்னா அது கொடுமையாக இல்லையா? அப்படித்தான் இங்கே இருக்கிற தலித் மக்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறாங்க. இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் லேண்டு பர்ச்சேஸ் ஸ்கீம். அதாவது இது முன்னாடியாவது நில உச்சவரம்பல சட்டம்லாம் போட்டு இலவசமாக தரணும் லேண்டு, ஆனால் எதுக்கு இலவசம்லாம் தந்துக்கிட்டு, தப்பு இல்லையா, இலவசங்கிறது நம்மளுக்கு தான் பிடிக்காதே, அதனால் எப்படிப்பா நிலமெல்லாம் இலவசமாக தருது, இலவசமாக தரவானா அவங்க கொஞ்சம் காசை போடுவாங்க, அரசு கொஞ்சம் காசை போட்டு நம்ம நிலம் வாங்க உதவுவோம் அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்துட்டு, இப்போ கடைசி 10 வருஷத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா சொயின்னு அப்படியே விழுந்துருச்சு, மேலே போன ராக்கெட் கீழே விழுந்த மாதிரி விழுந்து, கடைசி 2 வருஷமாக அதுக்கு அலோகேட் பண்ண காசு 0.
ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தலித் மக்கள் எல்லாரும் ஆயிரக்கணக்கில் ஏக்கர் வச்சுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. இது வந்து நிலம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறையா தெரியும், கொத்தடிமை முறை இங்கே நிறையா இருக்குது. அதை பற்றி ஆய்வு செய்கிற கமிட்டியை கூட இன்னும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அமைக்கவே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் கையால் மலமல்லும் போக்கு இன்னும் இங்கே பரவாயில்ல நிலவு வருது. மேனுவல் ஸ்கேவஞ்சிங் பற்றி இதில் எதுவுமே குறிப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க மேனுவல் ஸ்கேவஞ்சிங் வந்து இங்கே நிறைய ரிப்போர்ட் பண்ணுறாங்க. மேனுவல் ஸ்கேவஞ்சிங் டெத்ஸ், அதாவது கையால் மலமல்லும் போது இறந்தவர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டாப்பில் இருக்குது. உடனே வந்துடுவாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் 2018 என்ன அப்படின்னா இப்போ 2nd இடத்துக்கு வந்துருச்சு. இதில் என்ன போட்டிருக்குன்னு தெரியல, முதல் இடம் 2nd இடம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் தமிழகத்தில் கையால் மலமல்ற போக்கு வந்து ரொம்ப பரவலாகவே இருக்குது. நம்ம தினமே ரோட்டில் போகும்போது பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த தமிழக அரசு அதெல்லாம் நடக்காத போலவே இந்த பாலிசி நோட்டில் முன்னாடி சொன்னோம் இல்லையா, எப்படி லேண்டு எஜுகேஷன் அந்த மாதிரி எல்லாம் குறிப்பிட்றாங்களோ இதுக்கான குறிப்பே கிடையாது. இதுக்காக பெருசாக நிதி ஒதுக்கிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதை சர்வே பண்ணுறதுக்குன்னு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இப்போல்லாம் புது டாய்லெட்ஸ்லாம் வந்ததுனால இதெல்லாம் இல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் உண்மையில் அந்த தொழிலில் தள்ளப்பட்டவங்கள்ட்ட போய் கேட்டால் தான் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சர்வே எடுக்க வரவங்க கேட்டால் உண்மையை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை வச்சுக்கிட்டு தான் இந்த மக்களுக்கான நிதி உரிமையும் பறிக்கப்படுகிறது. ஏன்னா அவங்களோட நிதி, அவங்க மாற்று தொழிலுக்கு போகிறதுக்காக அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அவங்களுக்கானது, அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை பேசப்படாதனால அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதே நம்மளுக்கு தெரியறது கிடையாது. இது வந்து நான் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் தான் சொன்னேன், அதாவது லேண்டு, மேனுவல் ஸ்கேவஞ்சிங், பாண்டட் லேபர், அதுக்கு முன்னாடி எஜுகேஷன், அந்த மாதிரி வந்து சில துறைகளை பற்றி தான் சொன்னோம். ஆனால் இது வந்து எல்லா துறையிலும் இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குது. அதுக்கான அலோகேஷன்ஸ் கிடையாது. அலோகேட் பண்ண இடங்கள்லையும் முன்னே சொன்ன மாதிரி, நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி, அவங்களுக்கு வந்து யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாமல் 100 கோடிகளை திருப்பி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் இந்த மாதிரி நிலவுது அப்படின்னு பார்த்தா, ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 5-year plan சொல்லுவோம் இல்லையா, 5-year திட்டங்கள், அது 12th 5-year திட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கணும். அந்த கமிட்டி தான் எந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரணும்னு இந்த ஆதி திராவிடர் நலத்துறைக்கும் மற்றும் மற்ற துறைகளுக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆனால் இது பண்ணப்படவே இல்லை. 2019 பார்த்தா இது முறைப்படி பண்ணப்படவே இல்லை. சரி, இது எப்படி ஒழுங்காக அமல்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ வேற எங்கேயோலாம் பார்க்க தேவையில்ல. பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா, எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து தண்ணிக்கு சண்டை போடுறோம்ல, அந்த ஸ்டேட்டில் 2013 இதுக்காக தெளிவாக சட்டம் இயற்றிருக்காங்க. 2013 என்ன மாதிரி அலோகேஷன் பண்ணணும், என்ன மாதிரி நிதி ஒதுக்கணும், அதை என்ன மாதிரி செலவிடணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வர ஸ்கீம்ஸ் ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து நிதி மட்டும் ஒதுக்கணும் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, 2013 சிஏஜி ஒரு குறிப்பு சொல்லுது, விவசாயிகளுக்கு விதை வாங்குற திட்டத்தை இந்த கணக்கில் எழுதிட்டாங்களாம். அதாவது அது தலித் மக்களுக்கான திட்டமே கிடையாது, அது பொதுவாக நலத்துக்கான திட்டம். இது மாதிரி இங்கே நம்ம மிக்சி வாங்குறது, கிரைண்டர் வாங்குறது, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறது, எல்லாமே ஓட்டுக்காகவும் இல்லை வந்து அது பொது நலத்துக்காகவும் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த திட்டத்துக்குள்ளே வரக்கூடாத திட்டங்களையெல்லாம் இந்த கணக்கில் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கர்நாடகா கவர்மெண்ட்டு எந்த மாதிரி திட்டங்கள்லாம் இதுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதையும் அந்த சட்டத்துக்குள்ளே இருக்குது. அதை யார் வந்து பிளான் பண்ணணும், இந்த மாதிரி இந்த ஸ்டேட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி தான் பிளான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் எவ்வளோ சூப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் லெவலில், அதாவது மாநில லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல், ஒவ்வொரு துறை வாரியாக அப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக அவன் தாலுக் முள் கொண்டு அவங்க சூப்பராக ஒவ்வொரு கமிட்டி அமைச்சு இதை பிளான் பண்ணிட்டுருக்காங்க. முன்னையே சொன்ன மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் எந்த கமிட்டியும் இது வரைக்கும் அமைக்கப்படவே இல்லை, உருப்படியாக எல்லாம் பேப்பரில் தான் இருக்குது. இந்த கமிட்டியெல்லாம் அமைச்சாவது ஓரளவுக்கு தலித் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வரும், அதுக்கான நிதிகள் ஒதுக்கப்படும். இது ஏன் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒழுங்காக உருப்படியாக இதில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரே திட்டம் அந்த ஸ்காலர்ஷிப் திட்டம் தான். அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா இதில் இருக்கிற முக்கால்வாசி படம் அந்த ஆதி திராவிட நலத்துறை பாலிசி நோட் என்ன சொல்லுதுன்னா, 87% எஜுகேஷனுக்கு தான் போதுங்குது. அதில் பெரிய திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் திட்டம். இந்த திட்டம் தான் ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப்பாக போயிட்டு இருந்ததும் இப்போ கடைசி 1-2 ஆண்டுகளாக அதுலேயும் கையை வைக்க ஆரம்பித்தாங்க. மோடி வந்து இதில் கைட்லைன்ஸ்லாம் மாற்றிட்டாரு. முதலமைச்சர் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் போன ஆண்டு வரைக்கும் 500 கோடி தான் செலவு பண்ணிருந்தோம், இந்த ஆண்டுலேருந்து 1600 கோடியாக எங்கள் நிதிச்சுமை அதிகமாகுது, அதனால் அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்காலர்ஷிப் தர முடியுமான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏற்கனவே வந்துட்டு இருந்த திட்டமும் இப்போ வந்து போக போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப் திட்டத்துக்கு நாங்கள் வந்து எக்ஸாம் கொண்டு வர போகிறோம், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் கொண்டு வர போகிறோம், அந்த மாதிரி வடிகட்டி கொண்டு வர போகிறோன்னு, எப்படியெல்லாம் தலித் மாணவர்களுக்கு கிடைச்சிட்டு இந்த ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஆக்குறாங்க.
அதை எதிர்த்து ஓரிரு கட்சிகள் தான் குரல் கொடுத்துட்ருக்குறாங்க. மற்றவங்க யார் இதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்லாம் இருக்குதுல்ல. யார் வந்து வேலை பிடிக்கணும், முருகன் யாரோட கடவுள், அப்புறம் வந்து சூர்யா வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா, அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரா. 1.5 கோடி மக்கள் தானே இருக்கிறாங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம ஏன் கவலைப்படணும்? சூர்யாவை பற்றி கவலைப்படலாம், வேலையாத்திரையை பற்றி கவலைப்படலாம். ஏன்னா இதை பற்றிலாம் கவலைப்பட்டால் அந்த 10,000 கோடி 11,000 கோடி ஒதுக்குறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நாடு முன்னேறியுமே, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா இந்த உரிமை, நிதி உரிமையை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா எப்படி கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை அவங்களுக்கானதோ, இந்த நிதி உரிமையும் அவங்களுக்கானது. இதுலேருந்து 1 ரூபா குறைஞ்சாலும் கேள்வி கேட்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவங்களுக்காக கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்குது. பெரிய கட்சிகள், அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் இந்த தேர்தலின் போது எதோ பேசுகிறாங்க இல்லையா, அதற்கு மத்தியில் கர்நாடகா போலவே எஸ்சிஎஸ்பி திட்டத்திற்காக ஒரு சட்டத்தை ஏற்ற வாக்குறுதி தருவாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வைக்கிறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேல் யாத்திரை பற்றியோ, வேல் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பேசுகிறது தவறு கிடையாது, அதை விவாதம் பண்ணி ஆகணும், கலாச்சார தளத்தில் அதுக்கான தெளிவு வேணும். ஆனால் அதுக்கு மணிக்கணக்காக மேடையில் பேசுகிற, அதை பற்றி விவாதிக்கிற கட்சிகள் இதை தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இதை பற்றி விவாதிப்பாங்களா அப்படிங்கிறது தான் உன்னோட கேள்வி. இதை வந்து இப்போயாவது நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீலம் சோஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.